நவம்பர் 26 என்னுடைய அண்ணன் நம்முடைய அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்தநாள். உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழரும் உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் அல்ல, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க அடையாளம், வரலாறு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் தங்கள் ஆய்வுக் கட்டுரையிலே நிறுவினார்கள். தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், பிறகு எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று தங்கள் ஆய்விலே நிறுவி காட்டினார்கள். ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த சமூகம், அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்திருக்கு. அப்படி இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழ் சமூக மக்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, அவருடைய துன்பம் தொட்ட மெய்யியல் கோட்பாடு அழிந்து, சிறுக சிறுக அழிந்து செத்துக்கொண்டிருந்த போது அதை உயிர்ப்பிக்க, அதை மீட்க, அதை காக்க ஒரு மீட்பன் வரமாட்டானா என்று ஏங்கி கிடந்த தமிழ் தேசிய இனத்தை, அந்த இனத்தை நீட்சியுற வைக்க, எழுச்சியுற வைக்க, அதுக்கு புத்துயிர் ஊட்டி, புத்தெழுச்சி ஊட்டி மறு கட்டமைப்பு செய்ய வந்த மகத்தான மகன்தான் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளவே. தலைவன் என்ற இந்த வார்த்தை தமிழ் தேசியனத்தில், தமிழின மக்களிடத்தில் தற்குறி வார்த்தையாக, தருதலை வார்த்தையாக மாறிவிட்டது. பார்த்தவன், போனவன், வரவனையெல்லாம் தலைவன், தலைவன் என்று அழைக்கிற ஒரு போக்கு, ஒரு இழிநில ஈன சிந்தனை இன்றைய தமிழ் தலைமுறை பிள்ளைகளிடத்திலே, என்னிடமில்லை என் தம்பிதங்களிடத்திலே உருவாகிவிட்டது. தொலைக்காட்சியை திறந்தால் திரையில் ஆடுகிறவர்கள், நடிப்பவர்கள், பாடுகிறவர்கள் எல்லோரையும் தலைவர் சொல்லிவிட்டார், தலைவர் வந்துவிட்டார், தலைவர் பேசிவிட்டார். இந்த தருதலைகளை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகம் விடுதலையே அடைய. தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல தலைவன். தலைவன் என்பவன் உப்பை போல தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளி சுடரை கொடுக்கிற மெழுகு வத்தியாக ஒரு தலைவன். அப்படி உலக வரலாற்றில் இருந்த தலைவன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை ஈராயிரம் ஆண்டில் எவரும் கண்டிராக போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடி வந்த செந்தமிழ் மரபினர், தேர் ஆயிரம் கூடியே திரு என்று வந்தவன் எம் தலைவன் பிரபாகரன் என்பதை பெருமையோடு தமிழினம் தலைமுறையினர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அது ஒரு மந்திர சொல். அச்சம் வருகிறதா, பயம் வருகிறதா, மரண பயம் வருகிறதா, நடுக்கம் வருகிறதா, பிரபாகரன் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. தாரே தன்மானமும் இனமானமும் ஈரமும் அறமும் தானாக உடல் ஊறிவர் அவன் கற்பித்தான். பயம் கோழைகளின் தோழன் என்றான். அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் தரப்பறக்கே கிடையாது. நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன் தம்பி தங்கிகள், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பதகரங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறான். பயத்திலே மிகவும் மோசமான பயம் மரண பயம்தான் என்கிறான். அவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்கள் தலைவன் சுமந்தார். அவன் பிள்ளைகள் நாங்கள் என் தலைவன் சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்து இந்த நிலத்தில் ஆகப்பெறும் பொறுப்பும் கடமையும் எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிந்து புரிந்து அரசியல் களத்தில் இருக்கும். இங்கே பேசிய என்னுடைய மாமா அவர்கள் கூட தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றார். எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? ஒவ்வொரு
ஒவ்வொரு தமிழினும் தமிழச்சியிலும் தமிழ் பிள்ளைகளின் உயிரோடு என் தலைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக சொல்ல நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவது, தலைவர் இருந்தால் என்ன செய்வீர்கள், இல்லை என்றால் என்ன செய்வீர்கள், இருந்தால் போராடுவீர்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு போவீர்களா? அதற்கு அவர் தொடங்கவில்லை போராட்டத்தை. அது அவர் தொடங்கிய போராட்டம் அல்ல, அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மூத்தவர்கள் தொடங்கிய போராட்டம். அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார்கள் வரலாறு. ஆனால் ஒரே ஒரு பிழை, என் தலைவனுக்கு இருந்த கனவு என் முன்னோருக்கு இல்லை. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து விட்டார். வென்ற இடங்களில் எல்லாம் எமது கொடியேற்றினார்களை ஒழிய எங்களை குடியேற்ற தவறிவிட்டார். மற்றவர்கள் வந்தார்கள், சரபோஜி வந்தார்கள், நாயக்க மன்னர்கள் வந்தார்கள், எங்களை வீழ்த்தி கொடியேற்றினார்கள். அவர்கள் மக்களையும் குடியேற்றினார்கள். அது என் முன்னவர்கள் செய்த பிழை. பிள்ளைகள் நாங்கள் என்று பெரும்பாடு விடுது. சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிறோம். அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எமது முன்னவர்கள் எங்களுக்கு தந்தது. தமிழ் பேரின வரலாற்றில் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு நம்முடைய கட்சியின் நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனாருக்கும் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கும் தான். நம் தலைவன் என்ன சொல்கிறார்? இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். பிரபாகரனை போல ஒரு அர்ப்பணிப்பும் ஈக உணர்வும் மானம் வீரம் அறம் இது மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு மகன் தமிழின வரலாற்றிலே கிடையாது. நீ கற்பனை செஞ்சு பாரு, எந்த ராணுவமும் கற்பழிக்கும், மது இருந்தும் சிகரெட்டு புகைக்கும், புகையிலை பயன்படுத்தும். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் தான் புகையிலை கிடையாது, வெத்தலைவாக்கு கிடையாது, மது கிடையாது. கற்பனை செஞ்சு பாரு, பல ஆயிரக்கணக்கான நம்ம தக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்ற நோக்கில் கூட ஒரு விடுதலை புலி மரவன் அல்லது ஒரு ஈழ தமிழ் மகன் ஒரு சிங்கள பெண்ணை தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்று கூட நீ கற்பனை செய்ய முடியாது. ஏன்? தலைவன் அப்படி, அவன் யார்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன். அவன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருந்தகையின் பெயர், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவ பெருமகனாரின் பேர், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிவை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தகள் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கொழும்பிலே என்று கூவிய புரட்சி பாவலனின் வாரிசவன். அவன் சொன்ன அந்த வெந்தனல் யார்? அவன் தான் நம் தலைவன் பிரபாகரன். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடுங்கிறதே உனதிகாரம் நிறுவாய்னா நிறுவி காட்டின. உலகில் எத்தனையோ புரட்சிகர இயக்கங்கள், விடுதலை போராட்ட அமைப்புகள், ஆனால் எவனும் இவ்வளவு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. காவல் படை, உளவு படை, கரும்புலி படை, கடற்புலி படை, தரைப்படை, வான்படை, கடற்படை, இப்படி பல்வேறு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்ட ஒரே மாவீரன் நம் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவன் நீதி காட்டினான். நமது பாவலன் புரட்சி பாவலன் நமது தாத்தன் பாடுகிறான் அலை மாகடல் அங்க நிறுவனா, அங்க நிறுவனா நமது பாட்டன் அரசேந்திரன் அருண்மொழி சோழன் நிறுவனர். தரை அலை மாகடல் நிலம் வான் வான் நிலம் எல்லாத்திலும் நிறுவனான். அந்த நிலத்திலும் நிறுவி, கடலில் நிறுவி, வானிலும் நிறுவி காட்டிய தலைவன் தமிழின வரலாற்றில் பிரபாகரன் மட்டும் இல்ல. என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, ஒரு நான் ஒரு சாத நாவரத்தை சாப்பிட்றேன், சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியிறதா பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாரு அவ்வளோதானே, பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அப்போ என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான், ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார்,
இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறியை ஆள் தொடவே இல்லை. இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார். இதை எழுதிட்டே இருக்கேன். இதை ஒரு கேட்டையே, இது ஏன் இப்போ சாப்பிட்றதை எழுதிட்டு இருக்கேன், இல்லை நான் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க ஏப்பா இருக்கிறேன், இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு, எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து அழுதை அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியல. நீங்க நான் சத்தியம் சொல்றேன், ஒரு முறை அந்த தலைவனின் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கன்னா இவனுக்காக சாகலாம் தான் சொல்லு. ஏன்னா எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு பல நேரங்களில் என் தலைவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது கண்ணீரை தவிர எனக்கு பதில். அதுலேயும் குறிப்பாக அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிற போது மெய் செலுத்துக்கிறோம், நான் தழுதழுத்துறோம், மெது அவரே சன்ன குரலில் தான் பேசுவார், அதுக்கும் கீழே சன்ன குரலில் பேசுவார். அந்த நேரங்கள்லாம் நான் தலை குனிஞ்சபடி அழுதுட்டேதான். ஏன்னா இப்படி ஒரு நாற்காலி இப்படி ஒரு நாற்காலி ரெண்டே பேர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கருணாநிதி ஆள் வண்டி ஏற வரைக்கும் ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுறமா இல்லையா, அவன் பிறந்த நாள்ல சத்தியம் பேசுறேன். எங்க அண்ணி எனக்கு எடுத்து வைக்கும் போது இட்லி தோசை சாம்பார் சட்னி, ஆ இட்லியா அப்பாட அப்படின்னு நான் சொல்றேன். உடனே எங்க அண்ணி எங்க அண்ணன் சிரிக்கிறான், பொட்ட அண்ணன் எங்க அண்ணி. ஏன் அண்ணி சிரிக்கிறீங்க என்ன? எங்க அண்ணன் பதில், உங்க அண்ணன் பதில் சொல்லுவார் இப்ப. அண்ணன் ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல உங்க அண்ணன் சொன்னவர் தலைவர், ஒரு வாரம் பாரு நீ அவன் தோசை இட்லிக்கு வந்துடுவான் அப்படின்னு. இந்த உணவு அவனுக்கு சரியாக வராது, பட்டுங்காரம். நம்மளே ராமநாதத்துக்கு காட்டான், நம்மளை விட கடுமையான காரம் சாப்பிட்றது அவன் தாங்க மாட்டான். நீங்கள் பாரு தோசை இட்லிக்கு வந்துடுவா பாரு, சாப்பாருக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நான் வந்து நான் பாட வைங்க வைங்க நல்ல சிரிப்பு சரியாக சொல்லிட்டார், ஒரே வாரத்தில் வந்துட்டான் அப்படின்னு. அவ்வளவு பாசமாக கண்காணிப்பார், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அறையில் சாப்பிட்றோம். இது நல்லா இருக்கா, இந்த இது இது உயிர் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்க நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். அந்த ராவணனின் நேர் வாரிசு தான் நம் தலைவன் பிரபாகரன். அதே மாதிரி கதை வத்து போர்க்கலை அரசியல் ஞானம் அறிவு பாட்டு ரசிப்பு இசை எல்லாவற்றிலும் சமைப்பாரு ஓவியம் வரைவாரு, அவ்வளவாற்றல் கொண்ட தலைவன் நம்முடைய தலைவன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ராஜபக்சே அவர்களை கூட தனியாக தன் தம்பிகிட்ட பேசும்போது ராஜபக்சே அவன் கிட அப்படின்னு சொல்லணும்ல, ராஜபக்சே அவர்கள் தான் சொல்லணும், மகிந்த அவர்கள் ராஜபக்சே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளனை தமிழின வரலாற்றில் நீங்க பார்க்கறது ரொம்ப கடினம். இனி ஒரு மகனை இந்த இனம் பிரசவிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. காலம் அது தீர்மானிக்கணும். சீனா 36 லட்சம் கோடி, அமெரிக்கா 36 லட்சம் கோடி, அது சொல்ற காலடியில் கொற்றேங்குது. நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திரிகோணமலையில் லீஸு கொடுங்க, ஒத்திக்கு கொடுங்க. பாதி பேர் சீன தயவில் அடைஞ்சிக்கிறலாம், பக்கத்தில் இருக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கொண்டிட்டோம், அமெரிக்கா தயவில் அடைஞ்சிக்கிறலாம். அதுக்கு ஒரு தலைவன் சொல்கிறான், இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல, அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இந்த எதிரியா இந்த இந்தியா அவர் கடைசி வரை எதிராக இருந்தது, இதுதான் வரலாற்றில் பெரும் துயரம். ராஜீவ் காந்தி அவருடைய மரணத்தை பற்றி நான் பேசினதுக்கு ஆடேப்பா, ராஜீவ் காந்தியுடைய பெரியமா மகன் சின்னமா மகன் நேரடி வாரிசுகள்லாம் கோந்தளிச்சிட்டான். அவருக்கு பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர், கூட பிறந்தவர் பிறக்காதவர் எல்லாரும் கோந்தளிச்சிட்டான். குறிச்சு வச்சிருக்கா இதய சூட்டில் நல்ல நேர்மையான ஆண் மக்களாக இருந்தால், தலைவர் பெருமக்களாக இருந்தால் வாதிடவா? வரலாற்றில் யார் பிழை செய்தது பேசி முடிவெடுத்துவோம். நீ என்னதான் சொல்லு, நான் இப்படிதான் பேசுவேன். இப்படி பேசினால் ஓட்டு போட மாட்டேன், தேவையில்லை. ராஜீவ் காந்தி வாழ்கள் சொன்னாதான் எனக்கு ஓட்டு போடுவானா? ராஜீவ் காந்தி கட்சிக்கே போடுறது இல்லையா? காங்கிரஸ் தனியா நினைக்க சொல்லு, நானும் தனியா நினைக்கிறேன்.
எது பெரிய கட்சி, யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிஞ்சிட போது? நான் பிரபாகரனின் பிள்ளை, நான் பிரபாகரனை தலைவனாக ஏற்று நிற்கிறேன். நீ இது ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் ஓட்டு கட்டுவா? அதே ஆண் மக்கள் பஞ்சாபுக்கு போங்க, சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொண்டுட்டான்னு ஒரு தடவை சொல்லிட்டு வெளியில வாங்க, ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. இதே வாய் அங்க போன பசை போட்டு ஓட்டிக்கிறோம், இங்க வந்து ஆண் வாயை திறந்து பேசும். ஏன் செவில சேத்த அரை ஆடு இல்லை பாரு. அதனால இங்க இருந்தவர்களை படி, இங்க இருந்தவர்கள் சாய் சசிங்கர தன்னுடைய பயோகிராபியில வரலாற்றில் எழுதுறாரு, யாரு? சிவசங்கர மேனன், பாதுகாப்புத்துறை செயலாளர், ஓய்வு பெறும்போது எழுதியிருக்காரு. இறுதி போர்க்கட்டத்தில், இறுதி கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நார்வேயும் அமெரிக்காவும் தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட முதன்மை தளபதிகளை காப்பாற்றி ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நிகழ்த்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்று விரும்பியது, நான் சொல்லல, சிவசங்கர மேனன். அன்றைய டெல்லி தலைமையும், அன்றைய டெல்லி தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பல. தமிழ்நாட்டு தலைவர்கள் யாராரு? அது காரணம் ஏன் விரும்பவில்லை? அது காரணம் தவறை பதிவு பண்றார். பிரபாகரன் அங்கு வென்று ஒரு நாடு அடைவது, விடுதலை அடைவது என்பது இவர்களின் எதிர்கால அரசியல் இருப்பிற்கு ஆபத்தாகும் என்று அஞ்சினார்கள். ஏன்? கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது, இப்படி காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு பேசிட்டு முடியாது. கிமு கிபின்னு சொல்ல தெரியாதவெல்லாம் தலைவனா வச்சு கொண்டாடி கிமு கிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அது பழக்க தோஷத்துல வந்துட்டது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னருங்கிறத மாட்டுக்கு கவர்னர் போட்ட ஆளுகளை எல்லாம் என்ன பண்ண முடியும்? பேசணும், என்ன இப்படி பேசுறீங்க? அப்படித்தானப்பா நீங்க பேசுறீங்க? இது செய்ய முடியாது, ஊழல் செய்ய முடியாது, லஞ்சம் பெற முடியாது, பெண்களை வன்புணர்வு செய்ய முடியாது, பாலியல் தொலை செய்ய முடியாது. ஏன்? பக்கத்துல ஒரு நாடு உலக புனிதன் மகா மனிதனின் தலைமையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கோம், அங்க ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, மது இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, சூது இருக்காது, எதுவுமற்ற ஒரு நாடாக உயர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இங்க இருந்து படிக்க போவாங்க, தன் அண்ணன் தேசத்துக்கு போவான், மற்றவர்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் விசா இருக்கும், கடை வச்சுக்கிட்டு நுழைவு அனுமதி தேவைப்படும், தமிழர்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா சொந்த நாடு, போவான், அங்க போய் படிப்பான், பல்கலைக்கழகங்களில் படிப்பான், மருத்துவம் படிப்பான். இன்னைக்கு சீனாவில், பிலிப்பைன்ஸ்ல, ரஷ்யாவில் போய் என் பிள்ளைகள் படிப்பது போல அங்கே போய் படிப்பான். தன் நாடு அது, சிங்கப்பூர்ல போய் மலேசியாவில் வேலைக்கு நிற்கிற மாதிரி அங்க தன் அன்னை தேசத்தில் தன் தாய் நிலத்தில் வேலை செய்வான், என் பிள்ளை அங்கே போய் வேலை செய்வான், அவன் படிப்பான், இரண்டு மாதம் விடுமுறை காலம் இருக்கும், தலைவனுடைய ராணுவம் இருக்கும், பயிற்சி எடுப்பான், இங்க நுழைவான். சாதாரண மகனா வர்றானா, ராணுவ வீரனா வர்றானான்னு தெரியாது. இதெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் நடக்காமலும் போகாது, நடக்கும், வருவான். கருணாநிதி, அவங்க மக்கள், அவங்க பேரர்கள், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய வாரிசு, இந்த கோஷ்டியெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. வழக்கம் போல ஊழல், லஞ்சம், எவன் குடிமக்கள், எவன் ராணுவ வீரன் தெரியாது, அறுத்து போட்டுவான், பிச்சு ஓதறிடுவான், கிளர்ச்சி நடக்கும். பக்கத்துல ஒரு நாடு என் தலைவன் எப்படி ஆட்சி நடத்திருக்கா, நீ என்ன ஆட்சி நடக்கிறான் கேள்வி, அந்த பயம். இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்திட்ட போய் திமுக இடதுசாரிகளுக்கு, இந்த கட்சிக்கு சிபிஐக்கு 15 கோடி, சிபிஎம்முக்கு 10 கோடி, அண்ணனுக்கு ஈஸ்வரன் கட்சிக்கு 15 கோடி கொடுத்தோம்னு சொல்லுது. இந்த வாங்கின கட்சிகளெல்லாம் விமர்சிக்கிற ஊடகங்கள், கொடுத்த கட்சி உனக்கு ஏது இவ்வளவு பணம் கொடுக்கறதுன்னு கேட்கல. இந்த பணம்லாம் ஏது? ஏது? விவசாயம் செஞ்சு காட்டு முள்ளு வெட்டி, கரும்பு வெட்டி, வாழை நட்டு, தென்னை மரம் வச்சு வளர்த்து, பால் வீச்சு விற்று சம்பாதிச்சு. அன்னைக்கு நான் சொன்ன பச்சை மட்டை வைத்தியம் அது கட்டாயம் நடந்தது. பல்லாயிரக்கணக்கான மேடையில் பல அரிய கருத்துக்களை படிச்சு வாய்ச்சு நேச்சு எவ்வளவோ சொல்றோம், நாடு, மொழி, மக்கள், மலை, காடு, அருவி, எதையும் கேட்கறது இல்ல. இந்த மாதிரி பச்சை மட்டை அடிப்பெண், அடிப்பெண் தார், அடிப்பெண் தார், அடிப்பெண் தான் சொல்லிக்கணும், அடிக்கல ஏன் கதற, அது கதறது. புண்ணிய ராஜீவ்காந்தி கொட்ட குட்டியே வரலாறு மாறுங்கிற இப்பவும் சொல்றேன், மாறும். காந்தி எதிர்பாராமல் இறந்து போனார், ஆமா அவர் சுடுவார்னு எதிர்பார்க்கல,
ஒரிசால பாடத்திட்டத்தில் வருதுங்க பாடம், எதிர்பாராமல் இறந்துவனர் மாத்திட்டான். ஏன் அதிகாரம் வலிமையானது. குஜராத்தில் காந்தி கடும் வயிற்று வழியால் இறந்து போனார். ஆமா, சுட்டுட்டார் வயிற்றுல, சுட்டார் வயிற்று வழியில் தான் இறந்து போனார். அப்படி மாறு ராசா, நான் மாத்திட்டு தான் போவேன் ராஜா, நீ கவலைப்படாத ராஜா. நீ இங்க பாரு, நான் உனக்கு சொல்றேன் கேட்டீங்க, புளூ ஸ்டார் ஆபரேஷன் போட்டு பொற்கோயிலுக்குள்ள ராணுவத்தை அனுப்பி அந்த சீக்கிய மக்களை கொன்றதற்கு பழி வாங்கத்தான் இந்திரா காந்தி மரணம் நிகழ்ந்தது. நீ வாஞ்சிநாதனை வந்து, வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரையை சுட்டது சரிங்கிற தியாகம்ங்கிற, நீ சென்ற தயார உத்தம் சிங் போய் 21 ஆண்டுகள் காத்திருந்து சுட்டது தியாகம்ங்கிற, அப்படிதான் எங்க அக்கா தனி செய்தது எங்களுக்கு தியாகம். தட்சாதுவராக நாங்கள் எங்கள் மாவீரர்களின் குருதி மீது உறுதி ஏற்று நிற்கிறோம். எப்படி? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என் இனத்தை கொன்றது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட நின்றது, பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது. இந்த கட்சிகளுக்கு அதிகார வலிமை அரசியல் வலிமை இல்லாமல் ஒழிப்பது என்று பிரபாகரனின் பிள்ளைகள் சத்திய பிரமாணம் எடுத்து நிற்கிறார். சாதாரணமாக அவர்கள் வந்து பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், சில விசிலடிச்சா குஞ்சிகள் இருக்குது, உனக்கு அந்த குஞ்சு கூட கிடையாது. வீதியில் நின்று பேசினா தானா ஒருவன் பேசுவதற்கு மக்கள் கூடுவார்கள்னா, அது சீமானும் அவன் தம்பிகளும் பேசுறது தான் கூடுவான். நீ காசு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், குவாட்டர் கொடுக்கணும், அதுவும் 8 மணியில கடை முடியலான்னு போயிடுவான். அதுக்குள்ள நீ பேசி முடிக்கணும். நான் 10 மணிக்கு பேச தொடங்கினாலும் கலையாம இருப்பான். ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவர்களும் என்னோடு இருக்கிறார். அன்னைக்கு பிறந்தவருக்கு 28 வயது, அதுக்கு பின்னாடி பிறந்தவர்களெல்லாம் என்னோட தான் இருக்கிறார். இப்ப படித்துக் கொண்டிருக்கிறவர் 6 ஆப்பு 7 ஆப்பு 8 ஆப்பு, இன்னைக்கு பிறக்கிறவர்களும் என்னோடும் என் தலைவரோடும் தான் வருவார். அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு பொது கேள்வி, Who is Rajiv Gandhi? I don't know. Who is Prabhakaran? Our leader. அதை நிறுவிட்டுத்தான் நாம் போவோம். என் தலைவர் படத்தை வைக்கும் போது கிழிக்கிறீங்களா? நான் அதிகாரத்துக்கு வந்தவர் ராஜீவ் காந்தி படம் வச்சா கிழிப்போம். நாங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசும்போது வழக்கு போடுறீங்களா? அதே மாதிரி எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது நீங்க ராஜீவ் காந்தி பேசும்போது வழக்கு போட்டு உள்ள. எதனால? எதனால? உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எனக்கு ராணுவத்தை அனுப்பி என் மக்களை கொன்ற கொலைகாரர். தலையிடும் போது பேச வருகிற போது சிங்கள பிரதிநிதியாக நாட்டின் அதிபர், தமிழ் பிரதிநிதியாக அந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் போன்ற தலைவர்கள் அங்கே இருந்து பேசியிருந்தால் ஒரு நியாயமான முடிவு எட்டியிருக்கும். ஆனால் தமிழர்களின் பிரதிநிதி யாரையும் அழைக்காமல் அதிபரும் அதிபரும் இந்திய நாட்டின் அதிபரும் இலங்கை அதிபரும் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏற்றுக்கொள் என்று தலைவர் பிரபாகரனிடம் திணிக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை உருவாகும். அது என்ன? அதிலே 13வது சரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தமிழர் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த 13வது சரத்து இதுவரை நிறைவேற்றப்படுது. எங்கள் தலைவர் போட்ட ஒப்பந்தம் அதை நிறைவேற்றுங்கள் என்று இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கும் போதும் காங்கிரஸ் சொல்ல, இப்பவும் சொல்லும், அது அப்படியே கிடப்பில் போட்டு விட்டது. நீ வரதராஜ பெருமாள் போல, நீ ஒரு முதலமைச்சர் பதவி உனக்கு தர்றோம் அப்படின்னு அவர் தலைவர் தெளிவா மறுத்துட்டார். நான் முதலமைச்சர் பதவி கேட்டு போறல, தனி தேசம் கேட்டு நாடு கேட்டு போராடுறேன், அதனால் இதை ஏற்க முடியாது என்று மறுத்து பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு இன்னைக்கும் டெல்லி அசோகா விடுதியை நான் கிடக்கும் போது அந்த ஞாபகம் இருக்கு. டெல்லி அசோகா விடுதியில் வர வச்சு தலைவரை 30 நாட்கள் சிறைவிச்சார். ஒன்னொன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்ல உள்ள சுவற்றில் எழுதி வச்சு சிறைவித்து அன்னைக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அருமை பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிறார், அவர் கொடுத்த அழுத்தத்தில் தான் அப்புறம் விடுவிக்கிறாங்க, அது வேற. ஆனால் அப்போ அந்த இராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு சாம்பலை அந்த வட்டத்தில் அந்த ஆஸ்திரேல அந்த தட்டில் அப்படி அழுத்தி இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கி விடுவேன்னு மறுக்கிறார். நம்ம அதுக்கு முற்றாலை வச்சு அவரே பார்த்தே காட்சிகள் இருக்கு. நீங்களும் ரெண்டு குழந்தைய, அன்னைக்கு ரெண்டு குழந்தை தான், ரெண்டு குழந்தைகள் வச்சிருக்கிறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்க இதுக்கு இசைவு கொடுங்க என்று மிரட்டு. 30 நாள் கழிச்சு விடுதலை, வெளியில வரும்போது வானூர்தி நிலையம், வானூர்தி நிலையத்தில் முன்னாடி போய்கிட்டு இருக்க அண்ணனை பிடறிய பிடிச்சு அப்படி தள்ளி அப்படி போய் இப்படி போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குற. ஒன்னொன்னா நீ இன்னும் நல்ல மான தமிழ் மக்கள் நல்லா யோசிச்சுக்கணும், யாரு பிழை செய்ததுன்னு பாரு. தள்ளி விட்டாச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அமைதிப்படையே அனுப்புறேன்.
ஆற்றால் 2000 பாய்ஸ், இன்னும் 2 லட்சம் ராணுவ வீரர்கள் அனுப்பி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தது. அதை விட்டுட்டு இந்திய ராணுவத்திற்கும் தமிழர்களுக்குமான போராக மாற்றியது இவர்கள் தான். அருமை பெருமதன் ஐயா ராஜீவ் அவர்கள் தான். அந்த ராணுவ தளபதி அறிவியர் சிங் எழுதியிருக்கார் பாருங்க புத்தகத்தில், பிரபாகரனை கொல்ல சொல்லி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று எழுதியிருக்கார். ராஜீவ் அவர்கள் மரணத்திற்கு பிறகு பிரபாகரனை கொல்லணும் நீங்க நினைச்சீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க சரி. ஆனால் அவர் அவர் தாயக விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மகனை இத்தனை ராணுவ வீரர்களை அனுப்பி கொல்ல சொல்வதற்கான காரணம் இல்லை. அப்பாவை அம்மாவை மரத்தில் கட்டி வச்சு கண்ணு முன்னாடி 16 வயது பெண்ணை செய்து கொலை செய்தான். அது கற்பழிச்சு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பிற உயிர் உறுப்புகளை துப்பாக்கி நுனையை செலுத்தி வெடிக்க வச்சு கொண்டான். எல்லாம் இந்திய ராணுவம் தலைவரே வந்து நம் சிந்தனை புத்தகத்தில் தலைவரே பதிவு செய்தார், என்னிடத்தில் பதிவு செய்தார். அவர் சிந்தனையா சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் சொல்றார். நம் போராட்ட வரலாற்று காலங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்திய ராணுவம் தமிழீழ மண்ணில் நின்ற 3 ஆண்டு காலங்கள் தான் கருப்பு காலங்கள் என்று பதிவு செய்தார். ராஜீவ்காந்தி மரணத்தை பேசுகிற எவராவது ராஜீவ்காந்தி செய்த இந்த வரலாற்று துரோகங்களை பேசணும்ல. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், திம்பு தேச்சுவார்த்தை சிறைப்பிடிப்பு, அமைதிப்படை அனுப்பி அங்க 900 மக்களை கொன்றது, ஆயுதத்தை திருப்பி ஒப்படை பிரபாகரா என்று சொல்லி இவ்வளவு பெரிய நாடு சொல்லுது, இவ்வளவு பெரிய ராணுவம் சொல்லுது, அப்ப ஒப்படைக்காம எப்படி இருப்பது என்று திம்பு மாநாட்டில் அண்ணன் சுதுமலை மாநாட்டில் பேசி கொடுக்கிறார். ஆயுதத்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன சொல்ற, நாங்கள் எதற்காக கருவி இருந்தோமோ அந்த காரணங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்கதான் நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆனால் எமது மக்களின் பாதுகாப்பும் உரிமையும் பாதுகாக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லிதான் கொடுக்கிறது. அந்த ஆயுதத்தை கொடுத்தாச்சு. ஆனாலும் அங்கங்க இருக்கிற ஒட்டுக்குழுக்கள் விடுதலை புலிகள் மீது போர் தாக்குதல் தொடுக்குது. அந்த தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை வீழ்த்தி ஆயுதத்தை பறிக்கும் போதுதான் தெரிகிறது தலைவர் எந்த ஆயுதத்தை ஒப்படைத்தாரோ அந்த ஆயுதம் ஒட்டுக்குழுக்கள் கையில் இருக்கு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார், இவர்கள் நமக்கு உதவ வரல, நம்மளை ஒழிக்க வந்திருக்கார்கள் என்று தெளிவர். அப்பதான் என்ன பண்றாரு, இவர்கள் நம்மளை கொல்ல வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு எதுக்கு சாதாரணமா சாகணும், சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சத்துருவோம் முடிவெடுத்து. இது எதையுமே பேசாம ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க, எங்க தலைவரை கொண்டுட்டாங்க, எங்க பெரிய மாமாவை கொண்டுட்டாங்க, எங்க சின்ன மாமாவை கொண்டுட்டாங்க, நீங்க என் அக்கா தங்கச்சியும் ஆத்தால பண்ண கொண்டுட்டீங்கடா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லடா, 20,000 மேற்பட்டவங்க கொண்டுட்டீங்க. அந்த ஒரு மரணத்தை காட்டி என் மொத்த இனத்தையும் கொண்டுட்டீங்க. என் தலைவன் பயங்கரவாதினா உங்களுக்கு என்ன பெயர் வைப்பது, நீங்கள் சர்வதேச பயங்கரவாதிகள், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டுகள் நீங்கள் தான். என்னென்னமோ சொல்லித்தான் பாக்குற, பயங்கரவாதி அவன், தீவிரவாதி, விடுதலை புலிகளை ஆதரிப்பான், சமூக விரோதி, ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன். 17 லட்சம் பேர் என்னை நேசிக்கிறான், 17 லட்சம் பேர் எனக்கு வாசிச்சிருக்கான். எல்லாருக்கும் இன உணர்வும் மான உணர்வும் செத்து போயிடல ராஜா இருக்குன்னு 17 லட்சம் பேர் காட்டிருக்கான். நீ 21 தேர்தல பாரு, இன்னும் 10 லட்சம் பேர் காட்டுவான். அப்புறம் பாரு, போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே என்று சொன்ன ஜெயலலிதாவுக்கும், மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்ன கருணாநிதிக்கும் என்ன வித்தியாசம்? பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லுது, செய்திகள் போடுது, தொலைக்காட்சியில் காட்டுது. அந்த நேரத்தில் அருமை பெருந்தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தன் குடும்ப சங்கீதங்களோடு போய் டெல்லியிலே பதவிக்காக கத்துருக்கு முகாமிட்டு. ஊடகவியலாளர்கள் கேட்கிறார், பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே, இந்த நேரம் நீங்கள் இங்கே பதவிக்காக வந்து காத்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, சங்க இலக்கியங்களில் சங்ககாலத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள ஒளி கேட்டிருக்கிறது என்று சொல்றார். ஆம் ஐயா, சரிதான். ஒரு காலத்தில் உங்கள் தெருவில் சாவுப்பறை கேட்கும் போது எங்கள் தெருவில் மங்கள ஒளி கேட்கும். அது நடக்கும். மற்றவர்களைப் போல மறந்து கடந்து போனவருக்கு அல்ல நான், நான் உங்களை யாரையும் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. தான் செத்தாலும் சரி, தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்று மகத்தான தலைவன் பிரபாகரனை வழிவந்தவர்கள். எங்க அண்ணன் திருச்சி சிவாதன் சொன்னார், எந்த டெம்பர்மெண்டோட போனியோ வெளியில் வரும்போது அதை விட 2 மடங்கு மேல வந்தாயிடா, மறுபடி போட்டு பார்த்தாரு அதை விட 2 மடங்கு மேல வந்தாயிடா. நான் அச்சுறுகிற ஆள் இல்லை, அச்சப்படுற ஆள் இல்லை, என்னை தோல் அப்படி தட்டி தமிழ் தேசிய இனத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி எவன் பெறுவார்னா, எவர் பெறுவார்னா, எவர் சாக துணிஞ்சு நிற்கிறாரோ அவருக்கு தான் அந்த தகுதி வரும் என்று சொல்றார்.
என் தோல் அப்படி கை வச்சு, நீங்க சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. எங்களுடைய அண்ணி, மூத்த அண்ணி இப்ப டென்மார்க்ல இருக்காங்க. பாலாவையாவது கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். தரல தரல. கடைசி சூழலில் எல்லா தளபதிகளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வெளியேற்றினார். ஆனால் தங்க பிள்ளைகளை யாரையும் வெளியேற்றினார்? ஏன்? என்னை நம்பி என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக எண்ணற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக தந்தார்கள். அதை போலவே என் பிள்ளைகளும் களத்திலே போராடி வருவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்கின்ற தலைவர் பிரபாகரன் தான். ஒரு வேலையை தலைவர் ஒப்படைக்கிறது ஒரு தளபதிக்கு, அது தோற்று தோற்று போகுது. காரணம் கேட்குது, அவர் அனுப்பின இவர் அனுப்பின இவர் அனுப்பின என் பொறுப்பா செய்யலைன்னா தோற்றுட்டது. ஏன் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்கிறது. அண்ணா, பசங்களாலேயும் செய்ய முடியலன்னா பெண்கள் எப்படி என்ன செய்ய முடியும்னு அவர் சொல்ற. நீ கொடு, அவங்க வந்து சொல்லட்டு என்னால முடியல அண்ணா, அப்புறம் யோசிக்கொண்டு. சரி, தலைவர் சொல்லிட்டாருன்னு தட்ட முடியல, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், நீங்க போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க. ஒரே முறையில் வெற்றிகரமாக பெண்கள் செய்து முடிச்சுட்டு வந்து, நீ தான் குறைச்சி மதிப்பிடுங்க. நம் தலைவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நான் என்னுடைய அன்பு மகன் மாவீரன் பிரபாகரனுக்காகவும், என்னுடைய அன்பு தலைவன் என் ஆயுர்வேத அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்காகவும் நானே எழுதி மெட்டமைத்த ஒரு சிறிய பாடல். சோழனே கரிகாலனே இனம் காக்கும் படைக்காரனே, சோழனே கரிகாலனே இனம் காக்கும் படைக்காரனே, சேரனே பெரும் தீரனே எங்கள் தம்பி மாவீரனே, செழியனே செம்மொழியனே வழிகாட்டும் எங்கள் ஒளியனே, தூயனே தமிழேயனே துயர் நீக்கும் எங்கள் தாயனே, பெருமாறனே பிரபாகரனே எங்கள் அண்ணனே தமிழ் மன்னனே, வாழ்க வாழ்க சோழனே கரிகாலனே இனம் காக்கும் படைக்காரனே, சேரனே பெரும் தீரனே எங்கள் தம்பி மாவீரனே. அந்த மாபெரும் வீரனுக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகளினுடைய உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் மானமாகவும் வீரமாகவும் அனைத்துமாகவும் என்று இயக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் உயிர் தலைவனுக்கு, தமிழ் தேசிய இனத்தின் முகமாக முகவரியாக பெருமை மிக்க அடையாளமாக தமிழ் பேரினத்தின் வரலாறாக மாறி நிற்கிற எங்கள் தேசிய தலைவனுக்கு, நாம் தமிழர் பிள்ளைகள் அவனுடைய அன்பு தம்பி நான் பெருமகிழ்ச்சியோடு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்க அண்ணா, வாழ்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.